அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நேயர்களே, நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலேயே சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஒரு குறள் பார்ப்போமா? ஒற்றாடல் என்ற அதிகாரத்திலிருந்து 587வது குறளை இன்றைக்கு பார்க்கிறோம். ஒற்று என்றால் உழவறிதல். உழவுத்துறை எவ்வளவு சிறப்பாக இருக்க வேண்டுமோ அவ்வளவு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் கருத்து. நாம் ஒரு 2500 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த உழவுத்துறையை நம்முடைய அரசு துறையிலே நாம் செயல்படுத்தி வந்திருக்கிறோம் என்பதை வள்ளுவர் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த குறளிலும் ஒற்றினுடைய இலக்கணத்தை வரையறுக்கிறார் வள்ளுவர். என்ன சொல்கிறாருன்னா, மறைந்தவை கேட்க அற்றாகி, அதாவது சிலர் வெளிப்படையாக பேசுவோம், சில பேர் மறைவாக பேசுவோம், மெதுவாக ரகசியமாக பேசுவோம். அப்படி மறைமுகமாக பேசுகிறவர்களை அவர்களுக்கு வேண்டியவர்கள் மூலம் கேட்டு அறிய வேண்டும். ஒற்றர்கள் என்ன செய்யணுமா? ரகசியமாக யார் யாரெல்லாம் பேசலாம், மறைவாக யார் யாரெல்லாம் செயல்படுகிறார்கள் பேசுகிறார்கள் என்பதை அந்த இடத்துல நேராக போய் அறிய முடியவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு வேண்டியவர்களோடு பழகி அவர்களை தம் கைவசம் வைத்துக்கொண்டு அவர்கள் மூலம் அறிந்து கொள்ள வேண்டும். அவ்வளோ திறமை இருக்கணும். அவர்களுக்கு வேண்டியவர்களோடு நெருங்கி பழகி அவர்களை நாம் நண்பராக்கி கொண்டு அவர்கள் மூலம் இதை அறிய வேண்டும். அறிந்து அதனுடைய உண்மைத்தன்மையை அறிந்து அதை அரசுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அதனுடைய ஐயப்பாடு இல்லாமல், சந்தேகம் இல்லாமல் அதனுடைய உண்மைத்தன்மையை அறிந்து அரசுக்கு வெளிப்படுத்த வேண்டும். இதுதான் என் ஒற்றனுடைய இலக்கணம். என்ன சொல்கிறாரு, நாட்டில் சில பேர் மறைவாக பேசுவார்கள், மறைவாக செயல்படுவார்கள், ரகசியமாக பேசுவார்கள். அந்த இடத்தில் போக முடியாவிட்டாலும் கூட அவர்களுக்கு வேண்டியவர்கள் மூலமாக அதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்து கொண்டு அதனுடைய உண்மைத்தன்மையை ஐயம் திரிபு இல்லாமல் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் சிறந்த ஒற்று. மறைந்தவை, மறைவாக பேசுபவை, மறைவாக நடப்பவை, செயல்படுபவை, அவற்றை கேட்க அற்று ஆகி அவர்களுக்கு வேண்டியவர்கள் மூலமாக கேட்டு அறிந்து. கேட்க அற்று ஆகி என்றால் அப்படி மறைமுகமாக பேசுகிறவர்கள் செயல்படுபவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு வேண்டியவர்கள் மூலமாக கேட்டு அறிந்து என்று பொருள். கேட்க அற்று ஆகி அறிந்தவை, அவர்கள் மூலம் அறிந்த அந்த செய்திகளை ஐயமில்லாமல் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஐயப்பாடு இல்லதே ஒற்று. அதனுடைய உண்மைத்தன்மையை சரிவர ஆராய்ந்து உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் ஐயப்பாடு இல்லாமல். அதுதான் சிறந்த ஒற்றுன்றார். இப்போ மீண்டும் அந்த குறளை பார்ப்போமா? மறைந்தவை கேட்க அற்றாகி அறிந்தவை ஐயப்பாடு இல்லதே ஒற்று. இப்பொழுது இதனுடைய ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா? A spy is one who is able to discover what is hidden and who has no doubts regarding what he has come to know. மீண்டும் வாசிக்கிறேன். A spy is one who is able to discover what is hidden and who has no doubts regarding what he has come to know. அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே, நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.